வணக்கம், உங்கள் மீனவன். இன்னைக்கு வந்துக்கிட்டு கிறிஸ்மஸை முன்னிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம தம்பி அண்ணன் ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாருமே வந்துக்கிட்டு வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்காண்டி மீன், வஞ்சர மீன், அப்புறம் ராடு, இது எல்லாத்தையுமே பொறிச்சு இன்னைக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம். அனைவருக்குமே வந்துக்கிட்டு கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இவர்தான் நம்ம தம்பி ஸ்பெல்மன், எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். சென்னையில இருக்காங்க. எல்லாருக்கும் என்ஜாய். ரேட் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிலோ எவ்வளவு? 90 ரூபாயா 220 ரூபா கிலோ. இது சீப்பா? ஆமா, அது இருக்கிற டேஸ்ட்டுக்கு இங்கே இங்கே எவ்வளவு? 100 எவ்வளோ தெரியுமா? 140 ரூபா. இப்போ நம்ம அந்த அல்வா சாப்பிட்றோம். இது என்ன அல்வானா, திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அண்ணன் வரும்போது திருநெல்வேலியில் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஜீவுலேருந்து அந்த அனுபவத்தை லைட்டாக சொல்லுங்கண்ணே. அது கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் மேலே நிற்பாங்க. க்யூவில் நின்று தான் ஒருத்தருக்கு 2 கிலோ தான் தருவாங்க, அதுக்கு மேலே தர மாட்டாங்க. அது க்யூவில் நின்று கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவர் நின்று வாங்கிட்டு வந்தேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு 1/2 மணி நேரம் கிடையாது, 1/2 நாள் கூட வெயிட் பண்ணலாம் போல, அவ்வளோ ருசியாக இருக்குது. எனக்கு எங்கப்பா, நானும் அந்த சாப்பிட்ருக்கேன், வெயிட் பண்ணி இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். கடலைத்தாளாட்டும் வேளாங்கண்ணி. பத்தல் பொடி. சரி, கொஞ்சம் மட்டன் பொடி, கொஞ்சம் வீட்டு மசாலா.
பெருசா வெடிக்கிற வெயி. என்ன அமல் மரியாஸ் அமல் இந்த தட்டை இப்படி இங்கிட்டாது வைங்கடா, அவ்வளோ இதெல்லாம் பழக இருக்கு, அதனால வச்சுருக்கு மண்ணில். இது மாப்பிள்ளை நான் பிடிச்சி வச்சுக்கிறேன் மாப்பிள்ள, இங்கே விட நான் பார்க்க மடியிலே வச்சுக்கிறேன். மண்டே கடைசியில் ரொம்ப நேரம் போட்டுக்கா. உங்களுக்கு நிறைய இருக்கு. இப்போ வந்துக்கிட்டு ஒரு பக்கம் இங்கே சமையல் நடந்துக்கிட்டு இருக்குது, ஒரு பக்கம் அண்ணனை வந்துக்கிட்டு நம்ம சாப்பிட சொல்ல போகிறோம். அண்ணன் வந்துக்கிட்டு மீன் நிறையா சாப்பிட்ருக்காங்க, ஆனால் இன்றைக்கி நம்ம கடலில் நம்ம ஊரில் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச மீனை வந்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம கைவண்ணத்தில் எப்படி சமையல் இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறாங்க. எடுத்து இதை கடிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் அது வரைக்கும் இது மாதிரி சாப்பிட்டதே இல்லை. இது வந்து வஞ்சிரம், வஞ்சிரம் இந்த பக்கம் சாப்பிட்ருக்கேன், ஆனால் இது மாதிரி டேஸ்ட்டு நான் எங்கேயும் சாப்பிட்டதில்லை. அருமையாக இருக்குது. மற்ற வேப்பில் சாப்பிட்டாலும் அது உங்களுக்கு நாளாகி வரும், அதனால் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. இது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கேட்கு, இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் இறால், இறால்லாம் கிடக்குது, அதெல்லாம் சாப்பிடுங்க. எப்போவுமே இப்போ இந்த வஞ்சரம் இந்த இறால்லாம் வந்து உண்மைக்கே கடலில் ரொம்ப ஒரு பெஸ்ட்டான மீன், விலை வசந்த மீன். இப்போ இது இது ரெண்டு தான் செஞ்சுருக்கோம். சும்மா நிறையா ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லோரும் வந்திருக்கனால சும்மா அப்படியே ஜாலியாக செஞ்சு சாப்பிடுங்க சொல்கிறாங்க, செஞ்சு சாப்பிட்ருக்கோம். இப்போ உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறக்காண்டி தான் இதை சாப்பிட்டு காமிக்கிறேன்.
இறால் எடுத்து சாப்பிட்டு சாப்பிடும். இறால் மாவாட்டம் சூப்பராக இருக்குது, இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்ல. இறால் இல்லாமல் தான் தருவையா? இறால் கடையில் சாப்பிட்ருக்கேன், கடைக்கும் இங்கேயும் டேஸ்ட்டே வேறு. கடையில் வந்து ரொம்ப நாள் கழித்து வர்றது, இது வந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி இப்பயே செஞ்சது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். அப்படியே கொஞ்சம் நேரம் அண்ணன் சாப்பிட்றது மட்டும் எடு, சாப்பிடுங்க. நல்லா அள்ளி சாப்பிடுங்க. மாப்பிள்ளைட்டு ஒரு வார்த்தைக்கெல்லாம் கேட்டுறக்கூடாது, சாப்பிட்ருவான் பொசுக்குன்னு. யார்ரா நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம் அதுக்கு பேரு? சீலா. திரும்ப தூங்காம சாப்பிடு. இப்பதான் எடுத்தேன் சுடுது. அந்தோனியும் பப்ஜி வரணுங்கடா, ரெண்டு பேருமே காணு. கடவுள் பக்தி அதிகம், ஏசுநாதர் பிறந்தத பக்தி முத்திட்டு. கருவோட்டிருக்கிய மண்டை லாஸ்டா இல்லையோ, நல்லா இருக்கு, சூடா இருக்கு. எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். வாங்க சாப்பிடலாம், நீங்களும் சாப்பிடலாம், என்ஜாய் பண்ணலாம்.